हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल कृतिकास अकेडमी। இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் நம்முடைய கண்டினியூஷன், அதாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது எப்படி வந்து உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது பாஸ் பண்ணப்பட்டது, அண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல பார்ட் டூ, சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, enactment and enforcement of the constitution அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றதுல நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்னென்ன கமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எட்டு வந்து மேஜர் கமிட்டிஸாகவும் மற்றது எல்லாமே மைனர் கமிட்டிஸாகவும் இருந்தாங்க. இவங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத மேக் பண்றதுக்கு அந்தந்த கமிட்டிஸ் வந்து அந்தந்த போர்ட்ஃபோலியோஸ்க்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்றது தான். ஸோ மேஜர் கமிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் யூனியன் பவர்ஸ் கமிட்டி அப்படின்றது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஹெட் பண்ணாங்க. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்றதும் ஜவஹர்லால் நேருவால் ஹெட் பண்ணப்பட்டது. ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்றது சர்தார் பட்டேல்னால. டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அப்படின்றது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸ்டேட்ஸ் கமிட்டி, அதாவது கமிட்டி ஃபார் நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்றது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இதில் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு கமிட்டிஸ் வருது. என்னென்ன அப்படின்னா, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அண்ட் ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்றது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு கமிட்டிஸ் தான், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி அண்ட் ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்றது, எஸ்டிஆர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரிங் கமிட்டி அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இது ரெண்டும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்றது தெரியும். ப்ரொவின்சியலுக்கான மாகாணங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்றது சர்தார் வல்லபாய் பட்டேல். யூனியனுக்கான கான்ஸ்டிடியூஷன் கமிட்டின்றது ஜவஹர்லால் நேருவால் ஹெட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ அடிப்படை உரிமைகள், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கான அட்வைசரி கமிட்டியும் சர்தார் பட்டேல்னால தான் வந்து ஹெட் பண்ணப்பட்டது. இந்த கமிட்டியில அஞ்சு சப் கமிட்டிஸ் அப்படின்றது இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான சப் கமிட்டி, ஸோ இது வந்து ஜேபி கிருபாலினி அப்படின்றவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. மைனாரிட்டிஸ்க்கான சப் கமிட்டி அப்படின்றது HC முகர்ஜி அப்படின்றவங்க. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாம், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் எடுத்துக்கிட்டாலே வந்து ட்ரைபல் ஏரியா தான் ஃபுல்லாகவே. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ட்ரைபல் ஸ்டேட்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாம், எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ்க்கான சப் கமிட்டின்னு பார்த்தோம்னா கோபிநாத் பர்டோலி அப்படின்றவங்க. அதே இது அசாம் தவிர எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ்க்கான சப் கமிட்டிக்கு வந்து ஏவி தாக்கர் அப்படின்றவங்க வந்து ஹெட் பண்ணாங்க. ஸோ இந்த சொல்லப்பட்ட கமிட்டிஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இந்த அட்வைசரி கமிட்டிக்கு வந்து சப் கமிட்டிஸாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைனர் கமிட்டிஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆல்ரெடி வந்து ஸ்டீரிங் கமிட்டி அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி எஸ்டிஆர்னு பார்த்தோம். ஸோ அது வந்து மேஜர் கமிட்டியில், மைனர் கமிட்டியில் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹெட் பண்ணாங்க. கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி அப்படின்னா அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்றவர். ஹவுஸ் கமிட்டி அப்படின்றது வந்து பட்டாபி சீதாராமையா அப்படின்றவங்க. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி அப்படின்றது டாக்டர் கே எம் முன்ஷி அப்படின்றவங்க வந்து ஹெட் பண்ணாங்க. அட்ஹாக் கமிட்டி ஆன் த நேஷனல் ஃபிளாக், ஸோ நேஷனல் ஃபிளாகுக்கான அட்ஹாக் கமிட்டி அப்படின்றது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னால ஹெட் பண்ணப்பட்டது. இந்த நேஷனல் ஃபிளாக் அப்படின்றது வந்து July 22, 1947 அப்படின்றது வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் அப்படின்றது. பிஃபோர் ரிபப்ளிக் டே அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேஷனல் ஃபிளாக் அப்படின்றது வந்து July 22, 1947 வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்ததுக்கான கமிட்டிக்கு வந்து ஹெட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி, கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது எப்படி இருக்கு, அதை கண்காணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய
தலைவர் யார் அப்படின்னா ஜிவி மௌலாங்கர் அப்படின்றவர். அட்ஹாக் கமிட்டி ஆன் த சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கான அட்ஹாக் கமிட்டி வந்து எஸ் வரதராச்சாரி அப்படின்றவங்க பார்த்துக்கிட்டாங்க. கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ், ஸோ இது வந்து பட்டாபி சீதாராமையா வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்றத வந்து ஆல்ரெடி இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியினுடைய எலெக்ஷனை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ அதனுடைய சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 389 சீட்ஸ் அப்படின்றது அலாட் பண்ணப்பட்டது. இதில் வந்து 93 அப்படின்றது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும், மீதி இருக்கக்கூடியது வந்து பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸும் வந்து சொல்லப்பட்டது. ஸோ அந்த பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸில் வந்து 4 வந்து சீஃப் கமிஷனர்ஸ்க்கான ப்ரொவின்சஸ்லேருந்து ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்க்கும் ஒரு ஒரு சீட் அப்படின்றது வந்து அலாட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த சீஃப் கமிஷனர்ஸுடைய ப்ரொவின்சஸ்னுடைய கமிட்டியின் தலைவர் தான் யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா நளினி ரஞ்சன் சர்க்கர் அப்படின்றவங்க. லிங்க்விஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிஷன் அப்படின்றது வந்து எஸ்கே தார் அவருடைய தலைமையில் தான் இந்த லிங்க்விஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிஷன் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டது. ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், ஸோ அந்த டிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் கமிட்டி வந்து யாருடைய தலைமையில் இருந்துச்சுன்னா ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் இருந்தது. பிரஸ் கேலரி கமிட்டி அப்படின்றது உஷா நாத் சென் அப்படின்றவங்க தலைமை தாங்கினாங்க. அண்ட் ஃபைனலாக அட்ஹாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், சிட்டிசன்ஷிப்கான குடியுரிமைக்கான அட்ஹாக் கமிட்டி அப்படின்றது வந்து எஸ் வரதராச்சாரி அப்படின்றவங்க வந்து ஹெட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது டிராஃப்டிங் கமிட்டி தான். எல்லா கமிட்டிஸையும் கம்பேர் பண்ணும்போது, கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியினுடைய எல்லா கமிட்டிஸையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி எது அப்படின்னா அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது. ஸோ இது செட் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 29, 1947. கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது நவம்பர் 1946 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்றது வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 9, 1946 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அந்த தீர்மானம் அப்படின்றது டிசம்பர் 13, 1946 அப்படின்றது வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இவங்களுடைய ஃபைனல் செஷன் அப்படின்றது வந்து ஜனவரி 24, 1950 அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது வந்து செட் பண்ணப்பட்டது ஆகஸ்ட் 29, 1947. இந்த கமிட்டியினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த நியூ கான்ஸ்டியூஷனுக்கான புதிய அரசியல் அமைப்புக்கான டிராஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான். இதில் வந்து 7 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவர் தான் வந்து சேர்மேனாக இருந்தார். என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ். இந்த என் மாதவராவ் அப்படின்றவர் வந்து பி.எல். மிட்டர் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணார். அவர் வந்து அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம்னால ரிசைன் பண்ணதுனால என் மாதவராவ் அப்படின்றவர் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணாரு. அண்ட் ஃபைனலி டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர் வந்து டி.பி. கைத்தான் அப்படின்றவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணார். இவர் வந்து 1948 இறந்துட்டார். ஸோ அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்டவர் தான் டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க. ஸோ அந்த 7 மெம்பர்ஸுடைய நேம் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதனுடைய சேர்மன் பார்த்தோம்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படின்றது. அதை தவிர இருந்த மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாதி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ் அண்ட் டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது வந்து பல்வேறு கமிட்டிஸ், ஸோ நிறைய மேஜர் கமிட்டி அண்ட் மைனர் கமிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பல்வேறு கமிட்டியினுடைய ப்ரொப்போசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சிடரேஷன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்றது எப்போ பப்ளிஷ் பண்ணப்படுச்சு அப்படின்னா பிப்ரவரி 1948 வந்து பப்ளிஷ் பண்ணப்படுச்சு. ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 1947. அதுக்கு அடுத்த வருஷமான 1948 பிப்ரவரியில் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டிராஃப்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பீப்புளுக்கு வந்து 8 மந்த்ஸ் டைம் வந்து கொடுக்குறாங்க அந்த டிராஃப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், அதில் ஏதாவது வந்து ஒரு புதிய சட்டத்திருத்தங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக 8 மந்த்ஸ் டைம் அப்படின்றது கொடுக்கப்படுது. அண்ட் அந்த எல்லாத்தையும் பப்ளிக்குடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய கிரிட்டிசிசம்ஸ், அவங்க சொன்ன சஜஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கன்சிட்ரேஷன் பண்ணி டிராஃப்டிங் கமிட்டி
வந்து இரண்டாவது டிராஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அது எப்போ பப்ளிஷ் பண்றாங்க அப்படினா அக்டோபர் 1948ல அதாவது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணதுல இருந்து 8 मंथ्सக்கு அப்புறமா இந்த செகண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணப்படுது சோ இந்த டிராஃப்ட் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்றதுக்கு less than 6 मंथ्स தான் வந்து 6 मंथ्स டைம் தான் டிராஃப்டிங் கமிட்டி வந்து எடுத்துட்டாங்க இது எல்லாத்துக்காகவும் இவங்க டோட்டலா வந்து ஃபிக்ஸ் பண்ண டேஸ் அப்படினு பார்த்தோம்னா 141 நாட்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் எனாக்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட்மென்ட் அப்படினா என்ன அப்படினா சட்டம் இயற்றுதல் சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத பத்தி தான சட்டம் இயற்றுதல தான் என்ன சொல்றோம் அப்படினா எனாக்ட்மென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கறவர் வந்து அவருடைய ஃபைனல் டிராஃப்ட் அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி தான ஃபைனல் டிராஃப்ட்ட வந்து எப்போ வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாருன்னா நவம்பர் 4 1948ல சோ அக்டோபர் 1948ல வந்து செகண்ட் டிராஃப்ட் அப்படிங்கறது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படினு சொல்லி பார்த்தோம் சோ அதுக்கு அடுத்த மாசத்துல ஃபைனல் டிராஃப்ட் அப்படிங்கறது வந்து பப்ளிஷ் பண்றாரு சோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 டேஸ் டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெனரல் டிஸ்கஷன்காக கொடுத்தாங்க சோ till நவம்பர் 9 1948 வரைக்கும் 5 டேஸ் வந்து இந்த ஃபைனல் டிராஃப்ட் பத்தியான டிஸ்கஷன் பண்ணாங்க அதுக்கு அப்புறமா செகண்ட் ரீடிங் பார்த்தோம்னா கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் சோ மைனூட்டா வந்து ஒவ்வொரு கிளாஸா வந்து படிச்சு அதை பத்தியதான கன்சிடரேஷன் வந்து பண்ணாங்க இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது நவம்பர் 15 1948ல அண்ட் அக்டோபர் 17 1949ல இந்த செகண்ட் ரீடிங் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் பண்ணப்படுது இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் டிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அண்ட் 2473 அப்படின்றது வந்து அசம்பிளில வந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது இந்த டிராஃப்டினுடைய தேர்ட் ரீடிங் அப்படின்றது வந்து நவம்பர் 14 1949ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க இதனுடைய அந்த தீர்மானம் சோ அந்த மோஷன் ஆன் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எப்போ வந்து டிக்ளேர்ட் அஸ் பாஸ்டுன்னு பார்த்தோம்னா நவம்பர் 26 1949ல சோ அந்த மெம்பர்ஸினுடைய சிக்னேச்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியினுடைய பிரசிடென்ட் அவருடைய கையெழுத்தும் வந்து என்ன பண்ணதுன்னா வாங்கப்பட்டது சோ அவுட் ஆஃப் டோட்டல் 299 மெம்பர்ஸ்ல அசம்பிளில ஒன்லி 284 நம்பர்ஸ் தான் ஆக்சுவலி அந்த டேல வந்து பிரசென்ட் பண்ணாங்க அண்ட் அவங்க மட்டும்தான் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து சைன் பண்ணாங்க சோ இந்த டே அப்படின்றது வந்து பிரயாம்பிள்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு சோ பிரயாம்பிள் அப்படின்றது முகப்புரை அப்படின்றது ஆல்ரெடி சொன்னேன் இந்த பிரயாம்பிள் அப்படின்றதுல வந்து இந்த நாள் அதாவது வந்து இந்த நவம்பர் 26 1949 அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து அடாப்ட் பண்ணி அதை சட்டம் இயற்றினாங்க அப்படின்றது வந்து இந்த பிரயாம்பிள் அப்படின்றதுல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சோ இந்த நவம்பர் 26 அப்படின்றதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத அடாப்ட் பண்ணதுனால இந்த நவம்பர் 26 அப்படின்றத வந்து இந்தியால வந்து கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது வந்து நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க சோ கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க பிகாஸ் இந்த நவம்பர் 26 1949ல தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து அடாப்ட் பண்ணப்பட்டதுனால இதை கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் இந்த நவம்பர் 26 1949ல கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அடாப்ட் பண்ணப்பட்டப்போ அதுக்கு வந்து பிரயாம்பிள் அதாவது முகப்புரை அப்படின்றது இருந்துச்சு அண்ட் 395 ஆர்டிகல்ஸும் 8 ஷெட்யூல்ஸும் வந்து இருந்துச்சு ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்டப்போ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு எத்தனை ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 395 ஆர்டிகல்ஸும் 8 ஷெட்யூல்ஸும் இருந்துச்சு இந்த பிரயாம்பிள் அப்படின்றது வந்து என்டையர் கான்ஸ்டிடியூஷனும் எனாக்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்றவர் தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ்க்கு வர்றதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தார் அவர் அப்போ வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா லா மினிஸ்டராக இருந்தார் ஸோ அதனால இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவருடைய வெவ்வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மாடர்ன் மனு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நடைமுறைப்படுத்துறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சில ப்ரொவிஷன்ஸ் பர்டைனிங் டு சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான
ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட். ஸோ இந்த ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், அதாவது 1951 52 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ அது நடந்து பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்றவங்க வந்து ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட்டாக வந்து செயல்பட்டாங்க ஃப்ரம் January 26, 1950 ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட் அப்படின்றது. டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஷார்ட் டைட்டில், இது எல்லாமே என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல இருக்கு அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து November 26, 1949 அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படின்றது அடாப்ட் பண்ணப்பட்டப்போவே வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ 395 ஆர்டிக்கலும் 8 ஷெடியூல்ஸும் ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அதுல முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இதெல்லாம். ஆர்டிக்கல் 5 அப்படின்றது வந்து சிட்டிசன்ஷிப், அதாவது வந்து பார்ட் 2 அப்படின்றதுல வந்து வரும். 5, 6, 7, 8 and 9 அப்படின்றது இது எல்லாமே வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல வரும். ஆர்டிகல் 60 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது வந்து பார்ட் 5 வந்து வரும். ஆர்டிகல் 324 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது வந்து எலெக்ஷன்ஸ் அப்படின்றதுல வரும், அது வந்து பார்ட் 15, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கல் வந்து 366 அப்படின்றது வந்து மிசலேனியஸ் அப்படின்றதுல வரும், இது வந்து ஆர்டிக்கல் வந்து 19. அண்ட் ஆர்டிக்கல் 367 வந்து பார்ட் 19 அப்படின்றதுலதான் வரும். ஆர்டிக்கல் 379 இருந்து 392 வரைக்குமே வந்து எதுல வரும் அப்படின்னா பார்ட் 21 வரும். அண்ட் ஆர்டிக்கல் 393 அப்படின்றது வந்து அது பார்ட் 11, இது வந்து பார்ட் 12 அப்படின்றதுல வரும். ஸோ இது வந்து ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ் அப்படின்றது தான் பார்ட் 22 அப்படின்றது, அதில் அந்த 393 அப்படின்ற ஆர்டிகல்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், ஷார்ட் டைட்டில், இது எல்லாமே வந்து இந்த November 26, 1949 ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து January 26, 1950 வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேஜர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த நாளை வந்து என்னவா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதனால இந்த January 26 வந்து ஸ்பெசிஃபிக்கலி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னால தான். இதே நாள் January 26, 1930 பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்றது வந்து எதனுடைய ரெசல்யூஷன் தீர்மானத்தினால வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய லாகூர் செஷன், லாகூர் அப்படின்ற பிளேஸ்ல நடந்த மாநாட்டில் வந்து December 1929 வந்து தீர்மானம் அப்படின்றது எடுத்தாங்க. ஸோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 1930 January 26 பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சதுனால இந்த January 26 வந்து ஸ்பெசிஃபிக்கலாக வந்து சூஸ் பண்ணி அதுல இருந்து ரிபப்ளிக் டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த January 26, 1950 முன்னாடி தான் January 24, 1950 நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம் அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டதுல உடனே அந்த கமென்ஸ்மெண்ட் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்ட உடனே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அவங்க சொன்னப்பட்ட என்ன அவங்க ஏற்றப்பட்ட அந்த சட்டங்கள் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மேக்ஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிப்பீல் ஆயிடுச்சு. ஸோ ரிப்பீல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலைஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃபுல் ஃபோர்ஸ்க்கு வந்து January 26, 1950 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி என்னென்ன மாதிரியான கிரிட்டிசிசம் அப்படின்றத வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படலை. அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் 389 மெம்பர்ஸில் வந்து 93 அப்படின்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் மற்ற எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்தாங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மக்களால் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படலை. ஸோ அதனால் இவங்க நேரடியாக மக்கள்னால எலெக்ட் பண்ணப்படாததுனால இது ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் முன் வச்சாங்க. அதே மாதிரி இட்ஸ் நாட் அ சவரேன் பாடி, அதாவது அட்டானமஸ் ஆனது கிடையாது, இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால தான் கிரியேட் பண்ணப்பட்டது. இவங்களுடைய செஷன்ஸே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய பெர்மிஷன் அடிப்படையில் தான் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு
கிரிட்டிசிசம் வந்து முன் வச்சாங்க அதே மாதிரி டைம் கன்சூமிங் இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பை மேக் பண்றதுக்கு ரொம்ப லென்த்தியான டைம் அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து 4 மாதத்துல வந்து முடிக்கப்பட்டது ஆனா இவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத மேக் பண்றதுக்கு இவ்வளவு நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க சோ இந்த கண்டெஸ்ட்ல நஸ்ருதீன் அகமது அப்படின்றவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய மெம்பர் அவர் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றதுக்கு ஒரு நியூ நேம் வந்து காயின் பண்றாரு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிரிஃப்டிங் கமிட்டி அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அவருடைய கண்டெம்ட் சோ அவருடைய கண்டெம்ட் வந்து தெரிவிக்கிற விதத்துல 4வது பார்த்தோம் அப்படின்னா டாமினேட்டட் பை காங்கிரஸ் சோ காங்கிரஸ் பார்ட்டியினுடைய பீப்புள் அப்படின்றவங்க வந்து அதிக அளவுல வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்ற பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து ஒன் பார்ட்டி பாடி இன் அண்ட் எசன்ஷியலி ஒன் பார்ட்டி கண்ட்ரி அசம்பிளி அப்படின்றது வந்து காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் தான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி அதாவது வந்து காங்கிரஸ் பீப்புள் தான் காங்கிரஸ் பார்ட்டி தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ரூல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான நோக்கத்தோட இவர் வந்து இந்த ரிமார்க் வந்து வைக்கிறார் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன் சோ லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில அதிக அளவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியினுடைய அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து இதுல பங்கேற்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த இடம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிக்ஸ்த் பார்த்தோம் அப்படின்னா டாமினேட்டட் பை ஹிந்துஸ் சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது ஹிந்து டாமினேட்டட் பாடி அப்படின்னு சொல்றாங்க லார்ட் வின்ஸ் சைமன் அப்படின்றவர் வந்து இதை வந்து எ பாசி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா ஒன்லி ஒன் மெஜாரிட்டி கம்யூனிட்டி இன் இந்தியா அதாவது ஹிந்துஸ் அப்படின்றவங்க வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றாரு மத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது சிம்பலா எலஃபண்ட் அப்படின்றத வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சர் பி என் ராவ் அப்படின்றவர் வந்து லீகல் அட்வைசரா அதாவது கான்ஸ்டியூஷனல் அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு ஹெச் வி ஆர் ஐயங்கார் அப்படின்றவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய செக்ரட்டரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் எஸ் என் முகர்ஜி அப்படின்றவர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய சீஃப் டிராப்ட்ஸ்மேனா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு பிரேம் பெஹாடி நரைன் ரைசாதா அப்படின்றவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய காலிகிராஃபரா இருந்திருக்கார் சோ இவர் எழுதின இந்த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் இது வந்து என்னன்னா இட்டாலிக் ஸ்டைல்ல வந்து அவர் எழுதியிருக்காரு இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் பண்ணப்பட்டது சோ இந்த ஒரிஜினல் வேர்ஷனை வந்து பியூட்டிஃபை பண்ணி அதை டெக்கரேட் பண்ணது யார் அப்படின்னா சாந்தி நிகேதன் அப்படின்ற ஆர்கனைசேஷனுடைய ஆர்டிஸ்டான நந்த் லால் போஸ் அப்படின்றவங்களும் பியோகர் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்ற ரெண்டு பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க வேலைப்பாடுகள் அப்படின்றத வந்து பண்ணிருக்காங்க சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு கிளாஸ்லயுமே கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து எப்படி மேக் பண்ணப்படுச்சு அப்படின்றத வந்து இன் டீடைல்டா வந்து பாத்திருக்கோம் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத மேக் பண்றதுக்கு காரணமா இருந்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சோ அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அவங்க எடுத்த ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷனா இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம்ஸ் என்னென்ன அவங்களுடைய மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ் அப்படின்றது என்னென்ன இருந்துச்சு அண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வந்து சட்டம் இயற்றப்பட்டது எப்படி அண்ட் என்போர்ஸ்மெண்ட்க்கு வந்தது எப்படி எனாக்மெண்ட் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இஃப் யூ லைக் மை வீடியோ பிளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சி யூ ஆல் இன் அதர் செஷன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை